Hey guys, welcome back to my channel, Recipies vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான காளான் சூப் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லாவே புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காளானை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதிகமா மண் இருக்கும் அப்படின்றதுனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. காளான் இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சின்ன சின்னதாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா காளானை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து 4-5 பல் பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் அதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் அதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சூப் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற மஷ்ரூம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் அந்த மாதிரி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பில், அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவை 1 ஸ்பூன் நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நாம் சூப்பாக இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக இதில் மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா கார்ன்சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கார்ன்சிப்ஸ் கூட சேர்த்து கொடுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு டெய்லி டீ காஃபி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவும் சத்தாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.